தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம டார்கெட்டா 365 170வது நாள். கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான மரம் தாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மரம். நீங்கள் படத்தை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருக்கலாம் இது ஒரு அத்தி மரம் தான் அப்படின்னு. ஆனால் அத்திப்பழம் அத்தி மரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போல்லாம் பரவலாக பார்த்தீங்கன்னா அத்தி விவசாயத்தை பற்றி பரவலாக ரொம்ப பெருமையாக வந்து பேசுவோம், நல்ல வருமானம் கொடுக்கக்கூடியது அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் இந்திய அத்தியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாராட்டு பார்த்தீங்கன்னா கிடக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்க இடமே பார்த்தீங்கன்னா யாருமே பொறுக்காமல் கிடந்துச்சு. ஸோ நான் மட்டும் ஒரு நல்ல பழமாக பார்த்து ஒரு நாலு பழத்தை எடுத்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னா, நம்மளோட பாரம்பரியமாக நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஓரம் கட்டிட்டோம். முன்னோர்கள் நமக்கு சரியாக சொல்லித்தரலையா, இதோட அதை பயன்கள் வந்து சொல்லித்தரலையா எப்படின்னே தெரியலை. பட் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மீட் எடுப்போம், ஒரு நாள் கண்டிப்பாக அந்த நிலைமையே வரும்னு வைங்களேன். ஓகே, அத்திப்பழத்தை பற்றி நம்மளோட புராணங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதம், இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றிணைந்த ஒரு பலன் கூட சொல்லலாம். எல்லா மதத்தாராலையும் அந்த அத்திப்பழம் வந்து இடம்பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்து கலாச்சாரத்தில் வந்து இந்திரனை மையப்படுத்தி இந்த அத்திப்பழத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துலேயும் இதை அந்த அத்திப்பழத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்துலேயும் அத்திப்பழம் கொண்டு வருவாங்க. ஸோ அத்திப்பழம் எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்றியமையாத பழமாக இருந்திருக்கு. இந்த அத்திப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நார்மலாக நம்ம உண்ணக்கூடிய அத்திப்பழம் கிடையாதுங்க, இதுவும் உண்ணக்கூடிய தான், ஆனால் நம்ம யாரும் சாப்பிட்றதில்ல. அப்படி என்ன பேரில் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நாட்டு அத்தி, நகரத்தி. ஸோ நகரத்தி அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கமே இருக்குது, நான் அதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் வந்து கிளஸ்டர் அத்தி, அப்புறம் சிவப்பு நதி அத்தி இப்படின்ற பரவலாக உலகமெங்கும் பல பேர்களால் அழைக்கப்படுறது. இதை தாவரவியல் பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா பிகஸ் ரேஸ்மோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரவியல் குடும்பத்தில், அதாவது தாவரவியல் குடும்பம்னா உங்களுக்கு மெரேசி குடும்பத்தை சேர்ந்தது தான். அதில் நிறைய ரகங்கள் இருக்குங்க, கிட்டத்தட்ட அத்தியிலேயே நம்ம எண்ணற்ற ரகங்கள் இருக்குது. அதில் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற நாட்டு அத்தி அப்படின்றது பரவலாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் காட்டுக்குள்ளேயோ வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, நகர்ப்புறங்களில் தான் பார்க்க முடியும். அதுதாங்க நகரத்தி அப்படின்வாங்க. முக்கியமாக சிட்டி இருக்குது அப்படின்னா இந்த அத்தி இருக்கும். ஏன் வந்து அந்த முன்காலத்தில் அப்படி பண்ணினாங்க அப்படின்னா, நம்ம வந்து மொதல் காலத்துலலாம் வந்து என்ன வழிப்போக்கனுக்கு என்ன பண்ண என்ன, அதாவது ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகிறதுக்கு எதை பயன்படுத்தணும், கால்நடையை தான் அதிகமாக பயன்படுத்தணும். நடையாக தான் நடப்போம், இல்லை அப்படின்னா வண்டி போட்டி போவோம், அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம ஊர் வந்துருச்சு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா கோயில்கள் இருக்கும். ஸோ எல்லை கோயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது போக உங்களுக்கு நீர்நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அத்தியை வந்து வளர்ப்பாங்க. அத்தி மரம் இருக்குது அப்படின்னா ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து நீர்நிலைகள் நிறையா இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, நடவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அத்தியை வந்து நகர அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தி பழத்தில் நிறையா மருத்துவ குணம் இருக்குங்க. நீங்கள் இப்போ வாங்கி சாப்பிட்றத விட இதெல்லாம் பல மடங்கு வந்து மருத்துவ குணம் இருக்குது. ஆனாலும் என்னென்னா நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக வந்து பூக்கள் பூக்கிறப்ப இது வந்து பூக்களே வந்து சின்ன சின்ன விதைகளாக வந்து பூக்கும். அப்படி பூக்கிறப்ப உள்ளே போய் தேனீக்கள் சேகரித்தாலும் சின்ன சின்ன அந்த கம்பளி பூச்சியெல்லாம் போய் உள்ளே வந்து போய் தங்கி முட்டையெல்லாம் போட்டு புழுக்கள் வந்து உருவாயிரும். அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இளம் காய்களை பறித்து அதில் விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு ஃப்ரூட்ஸாக வந்து காய்கறியாக சமைச்சு சாப்பிடுவாங்க. பழங்களும் இருந்தாலும் நல்லா சிவப்பு கலராக ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. மருத்துவ குணம் இதை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றாங்க. ஓகே, இதை நம்ம எந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவத்துக்காக பயன்படுத்துவாங்க, பழங்களை பயன்படுத்துவாங்க, இதோட பட்டைகளை வந்து பயன்படுத்துவாங்க, பட்டைகளை வந்து தேநீர் வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பன்முகம் கொண்ட இந்த மரத்தில் நமக்கும் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கிது அப்படின்னா, நம்ம வந்து பழங்களை நார்மலாக பிடுங்கி அந்த உள்ளே புழு மட்டும் இல்லை அப்படின்னா அந்த விதைகளை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். பழங்களாகவும் சாப்பிட்லாம், இல்லை காய்கள் கிடைச்சாலும் சாப்பிட்லாம். நீங்கள் யாருக்குனே பார்த்துருப்பீங்க யானைக்காத அத்தி அப்படின்னு, அது நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து ரொம்ப காய்ச்சாலும் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு பலன் தராது. அதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருக்கிற நேரம் தான், வெயில் காலங்களில் தான் நல்லா பழுத்து இருக்கும். இந்த அத்திப்பழமும் அதே மாதிரி தான், கொஞ்சம் இந்த மழைக்காலில் இருந்தாலும் பழங்கள் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, வெயில் காலங்களில் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே எல்லா இடங்களையும் என்ன பண்ணலாம், இந்த பழங்களை வந்து பார்க்கலாம். இந்த மரங்கள் வந்து ஒரு சராசரியாக கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி, சில காடுகளில் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும், நீங்கள் ரொம்ப காடுகளில் பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பழங்களோட அதோட நன்மைகளை புரியாமல் நிறையா இடத்துல அழிச்சிட்டோம். இப்போவும் வந்து மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறையா இடத்துல அழிக்காமல் வச்சுருக்கோம். ஓகே, இந்த இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் நாட்டு அத்தின்னு சொல்லி நிறையா நர்சரிஸில் வந்து கிடைக்குது, வாங்கி பராமரிக்கலாம். பராமரிக்கிறது ரொம்ப எளிமையான முறை தான். இது வந்து கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரும், வெயில் சூழ்நிலையும் வளரும், நல்ல மலைகள் இருந்தாலும் அப்படின்னாலும் வளரும். மழை கூடுதலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உறைப்பணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து காய்ப்புத்திறன் மட்டும் இருக்காது, காய்ச்சாலும் உங்களுக்கு பழுக்காது. வெயில் வந்து இதோட பழுக்குத்தன்மைக்கு வந்து கொஞ்சம் வெயில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பழத்தில் வந்து வேறு என்னென்ன மெடிசன் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு இந்த
ஒவாம்போ அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வீக மக்கள், அவங்க வந்து ஒரு மதுபானம் வந்து தயாரிப்புறாங்க. அது வந்து உலகத்தில் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒம்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மதுபானம் அது உலக அளவில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஒயின் தயாரிக்கிறோம்ல அதே மெத்தடு தான். அது போக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழத்தில் வந்து இந்த வாய் புண்ணு அந்த மாதிரி வாய் புண்ணு இல்லை வாய் துர்நாற்றம் அந்த மாதிரி நோய்களுக்கும், வெளியில் வந்து வெளி புண் இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது இப்போ கொசு கடிக்கிறதுக்கோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது சின்ன புண்ணு சின்ன காயங்களில் ஏற்பட்டு அதில் ஈ முக்கியம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோய்களுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ காடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த இலையை பிடுங்கி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இல்லை பட்டையை பிடுங்கி நைட்டில் நல்லா வந்து கூல் மாதிரி, அதாவது நம்ம சந்தன வெப்பம்ல அந்த மாதிரி தேய்ச்சி உடம்பெல்லாம் பூசினாங்க அப்படின்னா அந்த கொசு தொந்தரவு பூச்சி தொந்தரவுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் பாட்டிகிட்ட போய் கேட்டீங்க அப்படிங்கனா சொல்லுவாங்க, எப்பா இது எதுக்கு இந்த நாவல் பாலம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து கோயிலில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அத்திப்பழம் எங்கே வச்சுருக்காங்க, நீர்நிலையத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். ஸோ வரப்போகிற நாட்களில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தகவலை வந்து கற்றுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.